கணவன் மனைவி இரண்டு பேர் வந்து கழுதையில பயணிச்சுட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு கூட்டம் வருது. என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவம் வாயில்லாத ஜீவன் மேலே ஏறி உட்காந்துட்டு ரெண்டு பேரும் எப்படி போகிறாங்கன்னு பாருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சொல்லுது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கணவன் என்ன சொல்கிறாங்க, நான் உட்காந்துக்கிறேன் நீ இறங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு கழுதையில் வந்து கணவன் உட்காந்துட்டு மனைவி வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ கொஞ்சம் தூரம் பயணிச்சுட்டு போயிட்டு இருக்கும் போது இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் சரியான ஆணாதிக்கம் பிடிச்சவராக இருப்பார் போல, எப்படி மனைவியை கீழே இறக்கி விட்டு இவர் மட்டும் எப்படி கழுதையில் ஏறி போகிறாருன்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டம் சொல்லுது. அவர் இவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, நான் இறங்கிக்கிறேன் நீ வந்து இந்த கழுதை மேலே உட்காந்துக்க நான் நடந்து வர்றேன் அப்படின்ட்டார். இதை பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும் போது இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ சரியான திமுறு பிடிச்ச பொம்பளை போல, எப்படி புருஷனை கீழே இறக்கி விட்டுட்டு இவ எப்படி ஜம்முனி ஏறி கழுதை மேலே உட்காந்துட்டு வரா அப்படி பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கூட்டம் சொல்லுதுங்க. அப்போ ரெண்டு பேருமே என்ன செஞ்சிட்டாங்க, சரி இறங்கு கழுதையை கையில் பிடிப்போம் ரெண்டு பேர் நடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ அதை பார்த்து இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரியான லூஸாக இருக்குங்க போல, ரெண்டு பேருமே கழுதையை கையில் வச்சுட்டு ரெண்டு பேருமே சும்மா நடந்து போயிட்டு இருக்குங்க பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கதை சிரிப்பாக இருக்குல்ல. அதாவது இந்த கதையில் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ என்னதான் செஞ்சாலும் உன்னைய குற்றம் கண்டுபிடிக்க ஒரு 1000 பேர் வந்துக்கிட்டே தான் இருக்கும். எல்லாரும் உன்னைய நீ என்னதான் செஞ்சாலும், நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி, உன்னைய குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் கணக்கில் விட்டுட்டு நீ உன்னோட இலக்கை நோக்கி பயணிச்சுனா கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். நன்றி.